நீங்கள் சன் டிவியில் ரெண்டு ஜெனரேஷன் இல்லைங்க, நாலு ஜெனரேஷன் இல்லைங்க, அஞ்சு ஜெனரேஷன் சூப்பர் ஸ்டார் படம் ரசிக்கிறாங்க. ரஜினி சார் இஸ் எ ரெக்கார்ட் மேக்கர், நாட் எ ரெக்கார்ட் பிரேக்கர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் திரைப்படத்தின் பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா வரும் ஞாயிறு மாலை 6 மணிக்கு உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள். சாரி அஞ்சலி, நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்ததுனாலதான் இப்படி ஆயிடுச்சு. அப்படி நான் வண்டியை வெளியில விட்டு வந்துட கூடாது. உங்க மேல எந்த தப்பு இல்ல விக்கி, நீங்க வண்டிய உள்ள நிறுத்திருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும். என்ன செய்யட்டும்? அப்படியா? அப்ப அதே கோவத்தோட இதோட பாப்போம். இதையும் உடையும் பார்க்கலாம். சச்சோ, கவனிக்காம இதை எடுத்து கொடுத்துட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் ஆச்சு. என்னவோ விழுந்திருக்கே. மல்லிகை சாமான கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதான் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு சண்டே இல்ல, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க என்ன வாங்கணும்னு மட்டும் சொல்லுங்க. அஞ்சலி, நீ இப்ப எதுக்கு இப்படி சொல்றேன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் தான் சொன்னல மத்தவங்க பேசுறதை கேட்டு நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு. அடுத்தவங்க பேசுறதை பொறுத்து நாம நம்மள மாத்துக்க ஆரம்பிச்சோம்னா லைஃப் ஃபுல்லா நாம நினைச்ச வாழ்க்கைய நம்மளால வாழவே முடியாது. நமக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும். என்ன வாங்கணும்னு லிஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அஞ்சலி,
சாரி அஞ்சலி. நீங்க எதுக்கு விக்கி சாரி சொல்றீங்க? இத்தனை வருஷம் என் கூடவே இருந்த என் வண்டி போனதே என்னால தாங்கிக்க முடியல. என் கூடவே இருந்த ரஞ்சிதும் எப்படி என்னை விட்டு பிரிஞ்சிருக்கு? எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும் அஞ்சலி. ஆட்டோ புக் பண்ணவா? வேண்டாம் விக்கி, பக்கத்துலதான் சூப்பர் மார்க்கெட் இருக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன். அப்ப நானும் வரேன். ரெண்டு பேர் எதுக்கு? நான் மட்டும் போயிட்டு வரேன். என் பொண்டாட்டி கைய புடிச்சுக்கிட்டு ரோட்ல நடந்து போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு.